ஹாய், சென்னையில் கூவாறு அடையாறு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மேஜரான ரிவர்ஸ் இருக்குது. அது எந்த அளவுக்கு பொல்யூட் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அதில் இருக்கிற கழிவுகள் மட்டும் கடலில் போய் கலக்கிறது இல்லைங்க, அதோடு சேர்ந்து பிளாஸ்டிக் குப்பைகளும் கடலில் போய் கலந்துட்டுருக்கு. இது கூவாறில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா பிளாஸ்டிக் குப்பைகளுமே கடலில் தான் போய் கலந்துட்டுருக்கு. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு குப்பை லாரி அளவுக்கு பிளாஸ்டிக் குப்பைகள் கடலில் கலந்துட்டுருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 800 கோடி கிலோ பிளாஸ்டிக் குப்பைகள் கடலில் கலந்துட்டுருக்கு. இப்படி பிளாஸ்டிக் எல்லாம் கடலில் போய் கலக்கிறதுனால கடல் வாழ் உயிரினங்கள் அந்த பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு இறந்து போகுது. ஒரு வருஷத்துக்கு 10 கோடி கடல் வாழ் உயிரினங்கள் அதை சாப்பிட்டு இறந்து போகுது. இதை தடுக்கிறதுக்காக நெதர்லாண்டில் இருக்கிற ஹேக் யூனிவர்சிட்டி ஆஃப் அப்ளைட் சயின்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன சொல்யூஷன், அதை எப்படி பயோமிமிக்ரி பண்ணாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், திஸ் இஸ் ராகேஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் டிஸ்கவரி சேனலில் சிங்கம் மானை வேட்டையாடுறதை பார்த்துருப்பீங்க. சிங்கம் எப்படி வேட்டையாடும், பல்லால் மானை கடிச்சு அதை கொன்று அதுக்கப்புறம் தான் சாப்பிடும். சிங்கம் மட்டும் இல்லை, வேட்டையாடி சாப்பிட்ற எல்லா உயிரினங்களுமே கிட்டத்தட்ட இப்படி தான் வேட்டையாடும். ஆனால் கடலில் வாழ்கிற உயிரினங்கள் கொஞ்சம் வித்தியாசமாகவே வேட்டையாடுது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுவும் சயின்ஸை யூஸ் பண்ணி. எப்படி தெரியுமா, கடலில் வாழ்கிற ஒரு உயிரினம் தான் பாஸ்கிங் ஷார்க், இன்னொன்று மேண்டாரே. இது ரெண்டுமே சைஸில் பெருசாக இருக்கிற மீனுங்க. அதுவும் பாஸ்கிங் ஷார்க்லாம் 12 மீட்டர் வரையும் வளரும். இவ்வளோ சைஸில் பெருசாக இருக்கிற மீனை பார்த்தா நம்ம என்ன நினைப்போம், அது பெரிய மீனாக தான்ப்பா வேட்டையாடி சாப்பிடும் அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லை, பாஸ்கிங் ஷார்க் என்ன சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா, கடலில் இருக்க சின்ன சின்ன மீனுங்களோட முட்டை, அப்புறம் பிளாங்டன்னு சொல்லப்படக்கூடிய கடலில் வாழ்கிற சின்ன சின்ன உயிரினங்கள். இந்த மீன் தான் இவ்வளோ பெருசாக இருக்கே, அப்புறம் எப்படி அது தேடி தேடி மீனோட முட்டையெல்லாம் சாப்பிடுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கும் இந்த பாஸ்கிங் ஷார்க் ஒரு சொல்யூஷனை வச்சுருக்கு. அந்த மீன் என்ன பண்ணுன்னா, அதோட வாயை அப்படின்னு திறந்து வச்சுட்டு ஸ்விம் பண்ணிகிட்டே போகும். அப்படி ஸ்விம் பண்ணும்போது அதோட வாய்க்குள்ளே நிறைய கடல் தண்ணியும் நிறைய கடல் வாழ் உயிரினங்களும் உள்ளே போகும். ஏன்னா அதோட வாய் ரொம்ப பெருசாக இருக்கும். அதோட வாய் ஒரு ஃபில்டர் மாதிரி ஆக்ட் ஆகுது. அது எப்படின்னா, இந்த வாய்க்குள்ளே சுற்றியும் கில்ரேக்கர்ஸ்னு ஒன்று இருக்கும். இது பார்க்க ஸ்லைஸ் ஸ்லைஸாக இருக்கும். இது வழியாக தண்ணி உள்ளே போகும்போது ஒரு சுழலை உருவாக்கும். இப்படி சுழல் உருவாச்சுன்னா அங்கே லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். இந்த லோ ப்ரெஷர்னால அந்த வழியாக வர வாட்டர் இதுக்குள்ளே வரும். இந்த லோ ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறதுனால தண்ணி மட்டும்தான் இதுக்குள்ளே வரும். எக்ஸு பிளாங்டன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டொமக்குக்கு போயிடும். இப்படி வர்றதை அந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அப்போது தண்ணி 90 டிகிரியில் இதுக்குள்ளே வளைஞ்சு போகிறத கண்டுபிடிச்சாங்க. இதை யூஸ் பண்ணி தான் இந்த பாஸ்கிங் ஷார்க் சின்ன சின்ன உயிரினத்தை தண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணி சாப்பிடுது. இதை பார்த்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ், நாமையே இதே மாதிரி ஒரு ஃபில்டர் உருவாக்கி தண்ணியில் கலக்கிற பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சாங்க. பாஸ்கிங் ஷார்க் எப்படி தண்ணியை ஃபில்டர் பண்ணுதோ அதே மாதிரி ஒரு ஃபில்டரை உருவாக்கி அந்த ஃபில்டரை எடுத்துகிட்டு போய் 6 கடலில் கலக்கிற இடத்துல வச்சாங்க. இந்த ஃபில்டர் நார்மல் பொசிஷனில் இருக்கும்போது இதுக்குள்ளே வர பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இந்த கேப்புக்கு இடையிலையும் அண்ட் உள்ளேயும் போயிடும். ஒன்ஸ் இந்த லீவரை அந்த பக்கம் தள்ளுனதும் இந்த டீத் எல்லாம் டைரக்ஷன் மாறிடும். இதனால் நெட்டுக்குள்ளே போயிட்டு எல்லா பிளாஸ்டிக்கும் ஸ்டோர் ஆகிடும். இந்த டெக்னாலஜியை 6 கடலில் கலக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா, கண்டிப்பாக கடலில் கலக்கிற பிளாஸ்டிக்ஸை நம்மளால் ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். அது மூலமாக பல கோடிக்கணக்கான கடல் வாழ் உயிரினங்களை நம்மளால் காப்பாற்ற முடியும். இந்த வீடியோவில் பாஸ்கிங் ஷார்க்கோட பயோமிமிக்ரி எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், திஸ் இஸ் ராகேஷ் சைனிங் ஆஃப்.